எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 12:12. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். எப்படி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் கொடுக்க முடியும்? இதே வசனத்திலே முன்பகுதியை பார்க்கும் பொழுது, துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். அநியாயம் செய்கிறவர்கள் அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் நீதி செய்கிறவர்களோ இன்னும் நீதி செய்கிறார்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறார்கள். இப்படி நீதிமானுடைய வேர் எப்படி கனி கொடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு செடி தொடர்ந்து தண்ணீரை பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது தான் அது தப்பாமல் கனியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதே போல தான் நீதிமானுடைய வாழ்க்கையும் தொடர்ந்து ஆண்டவரால் போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தான் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படி ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார்? அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அப்பமாக கொடுத்து நீதிமானை போஷிக்கிறார். ஒரு செடிக்கு கனி கொடுக்க தண்ணீர் அவசியமாக இருக்கிறது. எங்கள் வீட்டில் துணி துவைக்கிற இடத்து பக்கத்தில் எப்பொழுதும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் நான் சொன்னேன், கரும்பு அந்த இடத்துல நம்ம போட்டால் நல்லா கரும்பு விளையும், தண்ணீர் அதற்கு நிறைய வேணுமே என்று சொன்னேன். அதே போல் கரும்பை நாங்கள் விதைத்தோம். ஒரு சில நாளுக்கு முன்னால் தான் அந்த கரும்பை நாங்கள் சாப்பிடும்படியாக நேர்ந்தது. சுவையான கரும்பு, நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கரும்பை சாப்பிட்டோம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே போல தான் நாம் கனி கொடுக்கும் பொழுதும் ஆண்டவர் மகிமைப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். ஆகையினால் தான் யோவான் 15:7 இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று. நாம் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம். கண்டினியூஸாக ஆண்டுடைய வார்த்தையை நாம் உட்கொண்டு கொண்டே இருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? அந்த வேர் எப்பொழுதும் சந்ததி சந்ததியாக கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அதை தான் ஏசாய 59:21 பார்க்கிறோம். நம் மேல் இருக்கிற ஆவி நம் வாயில் மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளின் வாயிலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் வாயிலும் என்னாலும் இருக்கும். அது நான் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. பிரியமானவர்களே, சந்ததி சந்ததியாக நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 44:3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அப்படி ஆண்டவர் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு தண்ணீரை கொடுக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படியே நீங்களும் கனி கொடுக்கிறவர்களாகவே இருப்பீர்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எப்படி நீர் எங்களை கனி கொடுக்கிறவர்களாக மாற்ற இந்த நாளிலே சித்தம் கொண்டிருக்கிறீரப்பா. இந்த நாளிலே உடைய விசேஷத்த கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்படியே ஒவ்வொரு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும், உம்முடைய வார்த்தையை உட்கொள்கிறவர்களாக இருக்கட்டும். அது நிமித்தமாக அவர்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் கொடுக்கப்படட்டும்ப்பா, அது உம்மால் செய்யப்படட்டும் சுவாமி. அற்புதங்களை அதிசயங்களை முதல் பிள்ளைகளுக்கு செய்யும்ப்பா. அன்றே அவர்கள் கனி கொடுத்து கொண்டே இருக்கட்டும். அவர்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை ஆசிர்வதிப்பதாக இருக்கட்டும்ப்பா.
ஆண்டவரே, அவர்கள் மற்றவர்களுக்கு அவர்களே கொடுக்கத்தக்கதாக நீர் அவர்களை ஆயத்தப்படுத்த சுவாமி. இந்த நேரத்திலே ஒரு புது அபிஷேகம், ஒரு புது வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஆசிர்வாதத்தின் ஊற்றாக மாற்றுவீராக. அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்படியாக இறங்குவீராக. சந்ததின் மீது ஆவி, சந்தானத்தின் மீது ஆசிர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியே செய்வீராக. ஒவ்வொருவரையும் அப்படியே நிரப்புகிறதற்காக, அவர்களை பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.